Hi friends, இன்னைக்கு நம்ம 5 minutes வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாப்ல வர லீக்கேஜ் வந்து எப்படி சரி பண்றது, ரிペア பண்றதுன்றத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா எல்லார் வீட்லயும் பாத்தீனா ரெண்டு டைப் ஆஃப் டாப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு ஸ்டீல் டாப், ஒன்னு பிளாஸ்டிக் டாப். பிளாஸ்டிக் டாப் போச்சுனா ஈஸியா வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய விலை கிடையாது. ஆனால் ஸ்டீல் டேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 400 ₹300 அந்த ரேஞ்சில் வாங்குகிற டேப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போயிடுச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதை எப்படி சிம்பிளாக ரிப்பேர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டீல் டேப்பில் வாட்டர் வந்து இந்த மாதிரி சொட்டு சொட்டாக லீக் ஆகிட்டுருக்கு. இதுக்காக நம்ம வந்து இந்த டேப்பே மாற்றணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம இதில் இன்னர் பார்ட்டில் ஒரு ஸ்பிண்டில் ஒன்று இருக்கும், அந்த ஸ்பிண்டில் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல டேப்பில் மேலே இந்த மாதிரி கப்பு கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து அந்த பிராண்டோட நேம் இருக்கும். அந்த கப்பை வந்து ரிமூவ் பண்ணணும். சைடில் சின்னதாக வந்து ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ரிமூவ் பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். அது உள்ளே பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஸ்க்ரூ டிரைவரால் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற கப்பை வந்து நீங்கள் எடுத்துடணும். சால்ட் ஃபார்மேஷன் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தட்டி தான் எடுக்க வேண்டியது இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப ஈஸியாகவே கழண்டி வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது இந்த பார்ட் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து ஸ்பிண்டிலு. இந்த ஸ்பிண்டில் வந்து நீங்கள் ஸ்பேனர் வச்சு கழட்டணும். டேப்புக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். இதை இப்போது நம்ம ஸ்பிண்டில் வந்து கழட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம அதில் புது ஸ்பிண்டில் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய நம்பர்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு டேப்பு காமிச்சு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கான நம்பர் கொடுப்பாங்க. நான் வந்து இப்போது இந்த டேப்புக்கு 1 நம்பரு ஸ்பிண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். மோஸ்ட் ஆஃப் த டேப்புக்கு பார்த்தீங்கன்னா 1-2 நம்பரே வந்து செட் ஆகிடும். இந்த ஸ்பிண்டில் பார்த்தீங்கன்னா கூடவே வாஷரோடு வரும். ஸ்பிண்டில் போடுறதுக்கு முன்னாடி உள்ளே எதனா டஸ்ட் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடணும். வாஷரை உள்ளே போட்டுட்டு நம்ம ஸ்பிண்டிலை டைரெக்டாக அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். முதல்ல ஹேண்ட் டைட்லேயே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ராங் த்ரெட் ஏறாம பார்த்துங்க. நல்லா ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் வச்சு ஹேண்ட் டைட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஸ்பேனர் வச்சு நல்லா ஃபுல் டைட் பண்ணிடலாம். அந்த வாஷர் வந்து நல்லா டைட்டாக உட்காரணும், இல்லைன்னா ஸ்பிண்டிலான வாஷரும் ஸ்பிண்டிலும் ஃபிக்ஸ் ஆகிற இடத்துல வந்து லீக்கேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹேண்ட் டைட் வந்து ஓரளவுக்கு டைட்டாக வச்சுக்கிங்க. இப்போது அதை டைட் வச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் மேலே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை கழட்டிங்க. கழட்டிட்டு நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த கப்பை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷர் இருந்ததுன்னா வாஷர் போட்டுக்குங்க. இதில் வாஷர் ஏற்கனவே இருந்தது பழசில், அந்த வாஷரே நான் எடுத்துக்கிறேன். எடுத்து அந்த ஸ்க்ரூவோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போது இதில் டைட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் ஹேண்ட் டைட் பண்ணால் போதும். இது எதுவுமே நீங்கள் ரஃபாக ஹேண்டில் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து ஃபுல் டைட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். அந்த பழைய மாதிரியே அந்த கப்பை நார்மலாக க்ளோஸ் பண்ணிடலாம். இனிமேல் வந்து லீக்கேஜ் வராது. இப்போது லீக்கேஜ் அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன், நல்லா தண்ணி ஃபோர்ஸாக வருது. ஸ்பிண்டில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபாலேருந்து 70 ரூபாக்குள்ளே தான் வரும். இதை நீங்கள் ஈஸியாக ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக புது டேப் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.